بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. முதலாவது சுன்னா, ஃபஜ்ருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல், சஹரை பிற்படுத்துதல். சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மா, என் சமூகம் நன்மையில் இருக்காது மஅக்ஹரு ஸஹூர், சஹரை பிற்படுத்தும் வரை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹ்ஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தஸஹ்ஹர்னா மஅன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹரை மேற்கொள்வோம், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம். அப்போது கேட்கப்பட்டது, அந்த அதானுக்கும், ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? 50 குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கலாம். இப்ப அதுக்குள்ளதான் சாப்பிடுவோம். 50 வசனத்தை ஓதிக்க உள்ளராகும், எவ்வளவு எவ்வளவு, ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும். எமக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியாக அவர் தன்னுடைய கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார். இது முறை கிடையாது. நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது. அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம். இமக்கு முழு ஜூஸ ஓதினா கூட அந்த சாப்பாடு முடியாது. 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹாரையே சமைச்சு வச்சிருவாங்க. பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில். அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று, இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை. சிலர் எம்முடைய நாடுகளில் எப்படி 2 மணிக்கே சஹரை முடிச்சு தூங்கிடுவாங்க, 2 மணிக்கே சஹரை முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க, சஹர் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலான்னு சொல்லி ஃபஜ்ர் போயிடும். காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பார். இவர் நோன்பாளியா? உண்மையான நோன்பாளியா? நோன்பாளி கிடையாது. இவர் வேஷம் போடுவதற்காக, ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றிருப்பார். சஹரை பிற்படுத்துதல் தான் சுன்னத்.